அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா செவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பதிவைத்தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா விவரங்களும் புரிய வரும். மாதா மாதம் அமாவாசை திதி என்பது வரும். இந்த அமாவாசையில் நாம் செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அமாவாசை வந்தால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஞாயிற்றுக்கிழமையோடு பூச நட்சத்திரம் வந்ததுன்னா இதற்கு வந்து ரவி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் பல யோகங்கள் உண்டு. அதாவது திரிபுஷ்கர யோகம், திவி புஷ்கர யோகம், ரவி புஷ்கர யோகம், பாதாத்மக யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோகங்கள் உண்டு. பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்தால் அதற்கு ரவி புஷ்ய யோகம்னு பேர். ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் வந்தால் அது மிகவும் சிறந்த ஒரு நாள். இந்த ஆடி அமாவாசையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அமாவாசை அதுலேயும் ஆடி அமாவாசை, அது ஞாயிற்றுக்கிழமையில் வருது, அதுவும் ரவி புஷ்ய யோகத்தோடு வருது. காலையில் ஒரு 3 மணி நேரம் வந்து இந்த ரவி புஷ்ய யோகம் இருக்க போகுது. இந்த 3 மணி நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. அது யாராக இருந்தாலும், அதாவது குழந்தை பிறக்கலை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, திருமணம் ஆகலை, கடன்கள் வந்து நிறைய இருக்குது, கொடுத்த பணம் திரும்பி வரலை, உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்படுறோம், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய 3 மணி நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க. அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ப்ளஸ் அமாவாசை ப்ளஸ் பூச நட்சத்திரம். அதாவது எப்போ வருதுன்னா 8/8/2021 ரவி புஷ்கர யோகம் எந்த நேரத்தில் இருக்குதுன்னா காலையில் 6:01 ஆரம்பமான இந்த ரவி புஷ்கர யோகம் 9:19 வரைக்கும் இருக்குது காலை நேரத்தில். இந்த நேரத்தை தவற விடாதீங்க. இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரியான யோகங்கள் வந்து அரிதாகத்தான் நமக்கு வரும். இந்த யோகம் என்பது 100 வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நாம் எல்லாருமே அதிர்ஷ்டம் செய்தவர்கள். ஏன்னாக்கா இந்த யோகம் வரும்போது நாம் இருக்கிறோம், அடுத்து இது வந்து 100 வருடங்கள் கழித்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு 3 மணி நேரத்தை நீங்கள் தவற விடாமல் என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து செய்யலாம். அதன் மூலமாக அந்த விஷயங்கள் எல்லாமே பெருகி கொண்டே போகும். ரவி புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அபாரமான ஒரு யோகம். அந்த நேரத்தில் நாம் செய்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் அதற்கு எந்த தடங்களும் இல்லாமல் அந்த வேலை வந்து இனிதாகவே நடைபெறும். பிஸ்னஸ் துவங்கணும் அப்படின்னா இந்த நாளில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் துவங்கலாம். அமாவாசையாக இருக்குதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில யோகங்கள் சம்பவிக்கும் போது நாம் வந்து அமாவாசை இருட்டு அப்படின்ற கணக்கை வந்து நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் துவங்கலாம். குலதெய்வ பூஜையை வந்து நிறைய நாட்களாக நாங்கள் செய்யலை, இப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் வந்து குலதெய்வ பூஜையை வந்து நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் அமாவாசை அப்படின்னு சொன்னதுனால பித்ரு காரியங்களை நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம். அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் விடுவது போன்ற செயல்களை வந்து நாம் செய்யலாம். அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் விடுவது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு செயல். தெய்வ குத்தம் இருந்தால் கூட நாம் தெய்வத்திற்கு தொடர்ந்து பூஜைகள் செய்து ஆராதனைகள் செய்து தெய்வ குத்தத்தை போக்கிக் கொள்ளலாம். ஆனால் பித்ரு தோஷங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதனால் பித்ரு தோஷ இருக்கக்கூடியவர்கள் இந்த 3 மணி நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் விடுவது, அடுத்து அன்னதானங்கள் பண்ணுவது, ஒரு 2 பேருக்காச்சும் உங்கள் கையால் அன்னதானம் செய்யுங்க. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் செய்யுங்க. இந்த 3 மணி நேரம்தான் அந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்தில் இந்த 3 மணி நேரம்தான் வந்து மிகவும் சிறப்பான ஒரு நேரம். அதனால் அந்த நேரத்தை தவற விட்டுட்டு அடுத்த நேரத்தில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 3 மணி நேரம்தான் வந்து மிகவும் சிறப்பான ஒரு நேரம். அதனால் இந்த 3 மணி நேரத்தை தவறவிடாம நீங்க வந்து செய்யுங்க. திருமணம் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 3 மணி நேரத்தில் திருமணத்திற்கு உண்டான பரிகாரங்களை செய்யலாம். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 3 மணி நேரத்தில் அதற்கு உண்டான பரிகாரங்களை வந்து செய்யலாம். கடன் வந்து அடையலை, நிறைய கடன் இருக்கு, பல வருடங்களாக கடனை வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அதனால உண்டான பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதற்கு உண்டான பரிகாரங்களை வந்து இந்த 3 மணி நேரத்தில் செய்யலாம். நம்மளுடைய சேனல்லையே கடன் அடைவதற்கு
கோஷத்துக்கு நிறைய பரிகாரங்கள் வந்து கொடுத்துருக்குறேன், அதை வந்து செய்யலாம். அல்லது அமாவாசைக்குன்னே ஒரு தனி பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன், அதை வந்து நிறைய பேர் செய்து நல்ல பலன்கள் வந்து அடைஞ்சிட்ருக்குறாங்க. அந்த பரிகாரத்தையும் நீங்கள் இந்த 3 மணி நேரத்தில் செய்யலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் தனி பதிவாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்மளுடைய சேனல்லையே இருக்குது, அதனுடைய லிங்க்கையே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். விரிவான ஒரு பதிவை நாளைய தினம் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கிரீம் அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்ற மந்திரத்தை இந்த 3 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் ஜபம் செய்யும்போது உடல்நிலை என்பது நல்ல ஒரு நிலைக்கு வரும், நல்லபடியாக குணமாயிடும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குழந்தைகள் வந்து படிப்பில் நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னா இந்த 3 மணி நேரத்தில் சரஸ்வதி தாய்க்கும் அயக்ரீவருக்கும் வந்து நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளுங்கள். இதன் மூலமாக குழந்தைகள் வந்து படிப்பில் ஒரு நல்ல உன்னத நிலையை வந்து அடைவாங்க. புண்ணிய நதிகளில் இந்த நேரத்தில் நாம் வந்து ஸ்நானம் செய்யலாம். ஒரு முறை ஸ்நானம் செய்தால் பல முறை ஸ்நானம் செய்த பலன் என்பது நமக்கு கிடைக்கும். மந்திர உபதேசங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து நாம் மந்திர ஜபத்தை செய்யலாம். ஒரு முறை செய்தால் பல கோடி முறை செய்ததற்கு உண்டான பலன்கள் என்பது நமக்கு ஏற்படும். உங்களுக்கு மந்திர உபதேசம் இல்லை அப்படின்னா ஓம் அப்படின்ற மந்திரத்தையும் ஓம் சரவண பவா ஓம் நமச்சிவாயா இந்த மந்திரங்களை வந்து இந்த 3 மணி நேரமும் நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்யும்போது நமக்கு ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இல்லைனா ராமா 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை இந்த 3 மணி நேரமும் தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டே வாங்க. நீங்கள் இந்த 3 மணி நேரம் மட்டுமே நீங்கள் ஜபம் செய்தால் எத்தனையோ முறை நீங்கள் ஜபம் செய்த புண்ணியம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க. இந்த 3 மணி நேரம் வந்து உங்களால் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ எல்லா விஷயங்களையும் இந்த 3 மணி நேரத்தில் செய்துடுங்க. மந்திர ஜபங்கள் செய்யுங்க, கோவிலுக்கு போயிட்டு பூஜைகள் செய்யுங்க, பித்ரு காரியங்களை செய்யுங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்யுங்க, லக்ஷ்மி பூஜைகளை செய்யுங்க, உங்களுடைய குலதெய்வ பூஜைகளை செய்யுங்க. இப்படி அடிக்கிட்டே போகலாம். அவ்வளவு பூஜைகளை இந்த 3 மணி நேரத்திலேயே வந்து நீங்கள் செய்து முடிச்சிடணும். இந்த மாதிரி நிறைய பூஜைகள் இருக்குது, அது எல்லாமே தொடர்ந்து நாளையிலிருந்து நான் கொடுத்துட்டே வரேன். அதற்கு உண்டான பொருட்களை எல்லாம் நான் முன்கூட்டியே வாங்கிக்கணும் இல்லையா, ஏன்னா அன்றைய தினம் காலையில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியாது, ஏன்னா அந்த நேரம் வந்து தவறி போயிடும். அதனால் நாளையிலிருந்து தொடர்ந்து சொல்கிறேன், அதற்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து லக்ஷ்மி பூஜைகள் இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்துட்டு போன்னு சொன்னால் கூட போகவே மாட்டாங்க. உங்களுக்கு அப்படியே பண மழையாக வந்து போய்வாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க நாள் இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க. எல்லா பூஜைகளும் செய்யுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்.